இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் சர்வீஸ் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளாத்ஸை வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஒரு டைலர்கிட்ட போவோம். பட் அந்த கிளாத்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பெரிய சைஸில் ஒபேஸ் வந்துட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம கொஞ்சம் லீனாக ஆகிட்டோம் அப்படின்னாலும் சரி, நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். அதாவது நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்டுட்டு அதை கொஞ்சம் பெருசு பண்ணுறதும் சரி, அதே மாதிரி ஒரு சிலதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஸோ அப்படி இருக்கிற கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை தான் நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இங்கே கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து மணி ஆன் பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸிங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்விங் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. இந்த ஆல்ட்ரேஷன் சர்வீஸை உங்களுடைய வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் சர்வீஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது நிறைய விதமான கிளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிக்க முடியும். இதை ஸ்மால் ஸ்கேலாக நம்ம வீட்டில் உட்காந்தபடி பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டைலர் ஷாப்போ இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பெருசாக கேர் எடுத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைலரிங் ஒர்க் தான் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதாவது நியூ ட்ரெஸ்ஸஸை வந்து ஸ்டிச் பண்ணுறதுலே தான் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆல்ட்ரேஷன் சர்வீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் ஷாப்போ இல்லை அடிஷ்னலாக பர்சன் சப்போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஆல்ரெடி டைலரிங் கிளாஸ்லாம் போயிட்டு ஓரளவுக்கு பேசிக்காக நம்மளுக்கு டைலரிங் தெரியும், அண்ட் இதுவே வந்து நம்ம யூனிசெக்ஸாக மென்னுக்கும் தெரியும் அட் சேம் டைம் உமன்ஸ்க்கும் தெரியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த ஒர்க் வந்து பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து மணி ஆன் பண்ண முடியும். இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டைலரிங்க்கு அப்போசிஷனாக நம்ம வந்து இந்த பிஸ்னஸை பண்ண போகிறோம். பட் ஏன்னா இதுக்கு வந்து ஹெவியான ஒர்க் வந்து இருக்காது. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரித்ததை தைக்கிற மாதிரியும் அந்த மாதிரியான இதுவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு நீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு நல்ல வெப்சைட், ஈஸியாக வந்து கிளைண்ட் அண்ட் கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான வெப்சைட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஷார்ட் வீடியோவாகவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சில இமேஜஸ் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பேப்பர் ஆட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். ஸோ இது மூலமாகவும் இந்த ஆல்ட்ரேஷன் பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். சோஷியல் மீடியாஸை வந்து எஃபெக்டிவாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளுக்கு அமையுது. அண்ட் யூனிசெக்ஸ் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருந்தும் நீங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக நிறைய விதமான கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி வருவாங்க. ஸோ இது மூலமாக நல்ல ஒரு ரெவன்யூ வந்து நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தபடியாக இதை வந்து எப்படி என்னென்ன மாதிரியான கிளாத்ஸ்லாம் பண்ணலாம் கூடவே அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பிக் கிளாத்ஸ், அதாவது டேரெக்டாக போயிட்டு அவங்களுடைய கஸ்டமர் இடத்துலேயே வந்து கிளாத்ஸ் வந்து பிக் பண்ணிவிட்டு ஆன் டைமில் டெலிவரி பண்ணுறது, கரெக்டான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது, புது புது விதமான ஐடியாஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம சொல்கிறது, அவங்களுடைய குழந்தைங்களுக்கான ஃப்ராகு அது மட்டும் இல்லாமல் லாங்கான கவுனு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியை யூஸ் பண்ணி நீங்களே வந்து ஸ்டிச் பண்ணி தரது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து பேசிக்காக தான் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரை வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணலாம். ஸோ அந்த டெய்லரை ஹையர் பண்ணி நீங்கள் அந்த பிஸ்னஸ் வந்து தாராளமாக பண்ண முடியும். அவருக்கு ஒரு சேலரி 15,000 கொடுக்கலாம். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து கூடிய விரைவிலே அதிகமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளவுஸில் ஆரி ஒர்க்கை தவிர்த்து மீதியான பேசிக் ஸ்டோன் ஒர்க்ஸு அண்ட் பிளைன் சாரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஆல்ரெடி நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் தாராளமாகவே பண்ணலாம். நெக் கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பண்ணலாம், வி நெக் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு சர்வீஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸ் ஆனால் தவறுகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.